Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays South India's number one travel brand. இவர் வந்து ஒரு இவருடைய அந்த பாப்புலாரிட்டியை ஜாஃபர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு ஒரு தப்பானவர் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துடுறீங்களா? தீர்ப்பு வரல. இந்த சீதிகட்டின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இவரும் டிஎம்கே சார்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஜாஃபர் சாதிக்கு இன்வால்வ் ஆகுறாரு. அப்போ இவர்களுடைய நோக்கம் போதைக்கு எதிரான நோக்கம் இல்லை, அமீருக்கு எதிரான நோக்கம். ஒரு வன்மத்தை கக்கணும் அப்படின்னு அங்கங்கே உட்காந்துட்டு மூத்த பத்திரிகையாளர், மூத்த சமூக போராளி, புலனாய்வு புலி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வன்மத்தை விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை மேல்மட்டத்து வரைக்கும் தொடர்பு இருக்குது, சிஎம்க்கு தொடர்பு இருக்குது, ஒரு எம்பி லிங்கில் இருந்தார், கண்டுபிடிங்க, விசாரணை வரட்டும், அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கு முன்னே வன்மத்தை கக்கி வசதி விஷத்தை பரப்பியாரு. அமீருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இவர் தான் சோறு போட்டு வளர்க்குறாரு. ஜாஃபர் தான் அமீருக்கு வந்து வளர்க்குறாரா, வீட்டு வாடகை கொடுக்குறாராம், சாப்பாடு போடுறாராம், ஆஃபீஸ் வாடகை கொடுக்குறாராம், எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு 10 வருஷமாக. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லஷ்ணர். இன்று நம்மோடு இருப்பது ஊடகவியலாளர், சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். சூப்பர் சார். சார், இப்போது நம்ம கொஞ்ச நாளாக சந்திக்கலை, அதுக்குள்ளே வந்துட்டு அமீர் வந்துட்டு ஒரு சர்ச்சையில் சிக்கிறாரு, ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறாரு. இப்போ அமீரையும் வந்துட்டு கைது பண்ணுவாங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்கு இல்லையா? உண்மையிலே அமீர் வந்துட்டு இதில் எந்த அளவுக்கு இன்வால்வ்டு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஜாஃபர் அப்படிங்கிறவர் இப்போ தலைமறைவாக இருக்கிறார். அவர் வந்து போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கு, அவர்கள் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க வெளிநாடுகளுக்கு தப்பி போகாமல் இருப்பதற்காக. காவல் வானூர்தி நிலையங்கள் ஏர்போர்ட்லாம் வந்து அவருக்கு கோர்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்கு, அவர் வீட்டை சீல் வச்சுருக்கிறாங்க, தீவிரமாக அவர் தேடிட்டு இருக்கிறாங்க. அவர் யார்? ஜாஃபர் யார் அப்படின்னா, அமீர் அவர்களுக்கு ஒரு ப்ரொடியூசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அமீர் அவர்களை பார்ப்பதற்கு முன்னாடி இரண்டு படத்தை அவர் தயாரிச்சிட்ருக்கிறார், இந்திரான்னு ஒரு படம், மங்கைன்னு ஒரு படம். அப்போ ஒருத்தர் வந்து இவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இது ஒரு தயாரிப்பாளர், இரண்டு படம் தமிழ் படம் பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்களை வச்சு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. அப்போ ஒரு கதையை சொல்கிறாரு, அதை பிடிச்சி போய் இறைவன் மிகப்பெரியவன் ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தான் அமீருக்கும் அவர் ஜாஃபருக்கும் உள்ள அந்த தொடர்பு ஏற்படுது. அதற்கு பிறகு ரெண்டாவது மாய வேலை பண்ணுறாரு, அதுலேயும் ஒரு பாட்டனராக சேர்றாரு. அதுக்கு பிறகு இப்போ சமீப காலமாக படத்தோடய அவருடைய தொடர்பு நிப்பாட்டிருக்கலாமே, ஏன் வந்து இந்த ஹோட்டல் 2-3 ஹோட்டல் ஆரம்பித்தார், அதுலேயும் இவர் பார்ட்னர் அப்படின்னு. எப்பவுமே ஒரு திரைப்படம் முன்னே எடுக்கிறப்ப அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் அந்த இயக்குனருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவர்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது கோயில் திருவிழாக்களோ இல்லை அவங்க வீட்டு நிகழ்ச்சிகளோ அந்த படத்தோடு இருக்கிறப்பே போவாங்க. அந்த மாதிரி இந்த ஹோட்டலாக இருக்கட்டும், இந்த இன்னொரு காஃபி பாராக இருக்கட்டும், எல்லாருக்கும் வந்து இவர் வந்து ஒரு இவருடைய அந்த பாப்புலாரிட்டியை ஜாஃபர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அது பார்ட்னராக இல்லையா, அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும். இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அந்த விஷயத்துக்கு இவரை பயன்படுத்துகிறார், இவருடைய பாப்புலாரிட்டியை பயன்படுத்திக்கிறார். இதுதான் அவர்களுக்குள் நடந்த விஷயம். இதற்கு பிறகுதான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் பிடிபட்டிருக்காரு, நீங்கள் தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறாரு. அதற்கு அமீர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு, அமீர் ஓப்பனாகவே இருக்கிறாரு, எப்போ வேணாலும் விசாரணைக்கு வாங்க தயாராக இருக்கிறேன் அப்படி அறிக்கை கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து தான் மிகப்பெரிய இப்போ சர்ச்சை போயிட்டுருக்கு. இப்போ அந்த பாப்புலாரிட்டியை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துறீங்க இல்லையா? அப்போ ஜாஃபர் சாதிக்கு வந்துட்டு ஒரு தப்பானவர் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்களே வந்துடுறீங்களா? இல்லை, தப்பான முடிவுனே நீங்கள் வரக்கூடிய செய்திகள் அடிப்படையில் பேசுகிறோம். இப்போ இன்றைக்கி டெல்லியில் வந்து 2000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய குடவுனே வச்சு கடத்தியிருக்கிறாருங்கிற மாதிரி முதல் கட்டமாக செய்திகள் வருது. இந்த செய்திகள் தான் வந்திருக்கே தவிர விசாரணை முடிந்து இறுதியாக தீர்ப்பு வரல. இந்த செய்திகளின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். இப்போ அப்படிங்கும் போது அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, அவர் தவறு செய்யாதவராக இருந்தாலும் ஏன் ஓடி ஒழியணும்? இப்போ ஓடி ஒழிஞ்சிருக்காருனா அவர் மேலே தவறு இருக்குன்னு அர்த்தம், அவர் தவறு செஞ்சுருக்காருங்கிற மாதிரி தானே வருது. இப்போ அமீர் இன்றைக்கி நேரமே உட்காந்துருக்கிறார், அவருடைய ஆஃபீஸை திறந்து உட்காந்துருக்கார், எந்த நேரத்துக்கு வேணாலும் வாங்க நான் விசாரணைக்கு தயாராக இருக்கேன். அவர் குற்றமற்றவராக இருக்கிறார், இப்போ எந்த விசாரணைக்கு தயாராக இருக்கார். அப்போ இவர் தலைமுறைவாக இருக்கார்னா அப்போ அவர் ஏதோ குற்றம் செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். சார், அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ அமீருக்கே வந்து அவர் வந்து சின்ன குழந்தை கிடையாது. இப்போ ஒருத்தர் வராரு, ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு அப்படின் போது இவர் யார், என்ன பின்புலம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கின்றது ஒரு விஷயம். இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த தயாரிப்பாளரோடவும் அமீருக்கு ஒரு நல்ல உறவு இருந்த மாதிரி நாம் கேள்விப்படலை. அது ஞானவேல் ராஜாவுடைய பிரச்சனையாக கூட இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஜாஃபர் சாதிகோட மட்டும் எப்படி ஒரு இணக்கமான நிலை, அங்கேயே வந்துட்டு எங்கேயோ ஒரு மாதிரியான ஒரு இடி அடிக்கலையா? ஆதி பகவான் ஒரு படம் பண்ணுறாரு, ஜே அன்பழகன் டீனர் சவுதியின் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அன்பழகன் திமுகவில் எவ்வளோ போல்டான ஆள், அவர் எவ்வளோ ஒரு சொல்லப்போனால் ஒரு ரகடான ஒரு அரசியல்வாதி தான் அவர். அவர் கூட ட்ராவல் பண்ணுறார், அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். அவர் கடைசியில் மறைந்து போயிட்டார், அதுக்கு பிறகு அவருடைய பையன் இப்போ இதாக இருக்கிறாரு. அவர் கூட தொடர்பில் இருக்கிற வரைக்கும், கடைசியில் அவர் மறைகிற வரைக்கும் ஒரு நட்பாக தான் இருந்தார். ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமை செல்வாக்கில் இருந்த ஒரு நபர் திரைப்படம் தயாரிக்கிறார்,
அவர் கூட இவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நாள் அந்த படம் ஷூட்டிங் ப்ராசஸ்லாம் கூட போச்சு. அந்த அவருடைய பேரே அஞ்சா நஞ்சன் அப்படிம்பாங்க, மாவீரன் ஜெய அன்பழகன், தீரர் அன்பழகன் பாங்க. அந்த மாதிரியான ஒரு போல்டான ஒரு கட்ஸான ஒரு அதாவது சட்டசபையில் மிகப்பெரிய ஆளுமையாக எல்லாரையும் ஜெயலலிதாவை எடுத்து பேசக்கூடியவர், அப்படிப்பட்டவர் படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ஒரு இயக்குநராக இருக்கார். அவர் கடைசியில் மறைகிற வரை இன்று வரை அந்த குடும்பத்தோடும் அவரோடும் நிறைய நட்புறதாக இருக்கார். அப்படிங்க எல்லா தயாரிப்பாளர்களுடையும் அவர் நீங்கள் வந்து தவறாக இருக்காரு. முதல் படம் மௌனம் பேசியதே படம். அமீர் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அந்த முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் எல்லா இடத்துலையும் பேசினார். அவர் எடுத்ததே மொத்தம் 3-4 படம் தான். முதல் படம் மௌனம் பேசியதே, அதுக்கு அந்த வந்து கணேஷ் வெங்கட்ராமன் ஒரு 4 பேர் சேர்ந்து எடுத்தாங்க அபிஜித் ஃபிலிம்ஸ்னு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரை பேசுகிறார். எங்களுக்கும் அவருக்கும் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நல்ல ஒரு உறவில் இருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி ஆதிபகவனுடைய படத்தினுடைய தயாரிப்பாளர் அன்பழகன் அவருக்கும் இன்றைக்கு வரைக்கும் நல்ல அந்த உறவில் தான் இருக்கு. ராம் அவருடைய சொந்த படம், பருத்திவீரன் படத்தில் மட்டும்தான் அந்த ஒரு இஷ்யூ வந்துச்சு. மீதி மற்றபடி எந்த விதமான எதுவும் பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கு அப்படின்னா, நீங்கள் ஏன் அவருடைய பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிட்டு நீங்கள் படம் பண்ணணுன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் ஆல்ரெடி 2 படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வந்து எங்களுக்கு படம் பண்ணணும்னு கேட்குறாரு. அப்போ ரைட்டு, இந்த மாதிரி 2 படம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்ட்ரக் இல்லாமல் போயிடும் படம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கு விதை விட்டுட்டு அவருடைய என்ன தொழில் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தவறான ஆட்களாக வெளியில் தெரியப்பட்டிருந்தால் கூட நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணலாம். எப்போ நீங்கள் அவர் வந்து ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, தவறான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு ஒரு செவிவழி செய்தியாவோ அவரை பற்றின ஏதாவது ஒரு முன்னாடி வழக்குகளோ பதிவு பண்ணியிருந்தால் கூட சரி ஓகே, ஏதாவது டேஞ்சரான ஆள் நம்ம பக்கத்து தள்ளி நின்றுணும் நின்றுலாம். அவரை பற்றின எந்த விதமான இது வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது, பிளாக் மார்க்குமே கிடையாது. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் வர்றாரு, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு பண்ணுறாரு, 2 படங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறாரு, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாரு, லாஜி வச்சுருக்கிறான்றாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாருன்றாங்க. சரி ஒரு தொழிலதிபர் போல ஒரு படம் எடுக்க சினிமா ஆசையில் வந்திருக்கிறாரு, சரி நம்ம பண்ணுவோம் இணைந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு. இதுதான் அவருக்கும் அவருக்குள்ள வித்தியாசம். இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை செய்யக்கூடிய தப்பு தாக்கி தெரியாது. நேற்று ஒரு செய்தி பார்த்தேன், இந்த மாதிரி போதை பழக்கத்தினால ஒரு அந்த போதை பழக்க கும்பலே இதாகி அதில் ஒரு கைது செய்யப்பட்டிருக்க ஒரு பையன். அந்த செய்தி அந்த தாய்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, எங்களுக்கு என்னென்னே தெரியாது, காலையில் இருந்துச்சு போவான் சாயங்காலம் வருவான், ஏன்னா இப்படி ஒரு வேலையை வெளியில் போய் செஞ்சுட்டு வந்திருக்கான்னு எங்களுக்கு தெரியல. பெற்ற தாய்க்கு தான் பிள்ளை என்ன செய்யணும்னு கூட தெரியாத நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கும் போது ஒரு தயாரிப்பாளராக இன்றைக்கி ஒரு 2 படம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதியப்பட்டிருக்கிறாரு. ஆல்ரெடி இந்த வசந்த ரவி ஜெயலர் படத்தினுடைய அவர் நினச்ச வசந்த ரவி வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு, கையில் ஆனந்தியை வச்சு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கிறாரு, ஒரு நிறையா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது வரைக்கும் அவருக்கு முன்னாடி எந்த வழக்குகளும் இல்லை, அவரை பற்றின எந்த விதமான தவறான செய்திகளும் இல்லை. அப்படிங்கும் போது ஒரு படம் பண்ணுறாரு. அவர் இந்த மாதிரியான ஒரு தவறான வேலையில் ஈடுபட்டிருக்காருன்னு செய்திகள் வர்றப்போ அந்த படத்துலேருந்து நான் விளைவிக்கிறேன், அடுத்தடுத்த விசாரணைகளுக்கு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ விசாரணைக்கு தயாராக இருக்கிறாரு, அதுக்குள்ள அறிக்கைகளும் கொடுத்துட்டாரு, ஓடவும்ல ஒளியவும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்துட்டு ஒரு தாய்க்கு தெரியறதில்லை அப்படின்னு சொல்லி, ஒரு தாய் வேணால் வெகுளியாக இருக்கலாம், அமீர் வந்துட்டு வெகுளியான மனிதர் கிடையாது. நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அன்பழகன் மாதிரியான மனிதர்களோடையே வந்துட்டு ஒரு தொழில் பண்ணிட்டு வந்தவர் அப்படின்னும் போது, இப்போ இவரும் டிஎம்கே சார்ந்து ஏதோ ஒரு இடத்துல ஜாஃபர் சாதிக்கும் இன்வால்வ் ஆகிறார், ஏதோ என்ஆர்ஐ இவங்க இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ஒரு தரப்பில் வந்துட்டு டிஎம்கேலையோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இவரை பற்றி கேட்டிருந்தால் ஃபுல் ஹிஸ்ட்ரியவே கொடுத்துருப்பாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் உள்ளே போன மாதிரி தானே தெரியுது. திமுகவில் அப்படி ஒரு தவறான ஆள்னா முதல்ல அவர் சத்தியில் சேர்த்துருப்பாங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட வர்றேன், என்னோடய விஷயங்கள் எடுத்து விட்டுறேன். திமுகவில் மாவட்ட அயலக அணியினுடைய மாநில துணை செயலாளர் தலைவர், திமுகவில் பெரிய பொறுப்புலாம் கிடையாது, ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு அணியினுடைய துணை இணை செயலாளர் அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் பதவியில் இருப்பாங்க திமுகவில், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், பொதுச் செயலாளர், எத்தனையோ அணிகள் இருக்கும். அந்த அணியில் ஒரு அணியில் அயலக அணிங்கிற ஒரு அணியில் மாவட்ட துணை செயலாளரும் மாவட்ட துணைத் தலைவரும் இருக்கிறார். இதுதான் அவருடைய திமுக இருக்கக்கூடிய பதவி. மாநில அளவில் பதவியோ எம்எல்ஏயோ எம்பியோ கிடையாது. அப்படி இவர் மேலே ஏற்கனவே ரிமார்க் இருக்குது, இவர் மேலே தவறுகள் இருந்துச்சுன்னா கட்சியில் சேர்த்துருப்பாங்களா அவரை? சார், ஆனால் நான் அப்படி சொல்கிறோம், இன்றைக்கி நிறைய பேர் ஃப்ராடு வேலை பண்ணுறவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியை பேரை சொல்லி தானே சார் வந்துட்டு அடைக்கலமே தேடுறாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருகிற பொழுது கட்சியை நீக்கிடுறாங்க. இன்றைக்கி ஓப்பனாக உடச்சே சொல்லணும்னா அதிமுக பிஜேபியில் இன்றைக்கி வர பல வழக்குகள் உள்ள ஆட்கள்லாம் அங்கே தான் சேர்றாங்க. அது பெரிய ஒரு விமர்சனமாகவே இருக்குது. ஓகேவா? அதனால் அங்கேருந்து நீக்கப்படுறாங்களா யாரை? இன்றைக்கி சமீபத்தில் தர்மபுத்திர ஆதீனத்தினுடைய வீடியோ ஆடியோ இருக்குன்னு அவரை மிரட்டி 20 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அதை ஃபேக்ட்னு தெரிஞ்ச பிறகு அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் தலைமுறை விட்டாங்க. அகோரம்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவராக இருக்கார். போன முறை பிஜேபி சார்பில் அங்கே வேட்பாளராக நின்றவர் இன்றைக்கி அவர் தலைமுறைவாக இருக்கிறாரு. இன்னைக்கு கட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? சரி, இருக்கிறதே கொஞ்சம் பேர் அந்த கட்சி எல்லோரும் அமைச்சிட்டு அவங்க என்ன சார் பண்ணுவாங்க? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அதையும் யோசிப்போம். சரி, ஆனால் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ அமீருக்கு சாதகமாகவே நம்ம எல்லாமே வச்சுக்கிட்டோம்னே வைக்கல, அவர் வந்துட்டு 4 AM காஃபியில் பார்ட்னராக இருக்கார், இறைவன் மிகப்பெரியவனையும் தயாரிக்கிறார். அந்த டைமில் கூட அவர் சொல்லியிருப்பார், ஜாஃபர் வந்துட்டு அமீர் எந்த அளவுக்கு பார்த்துட்டார் அப்படின்னா, சார்
இன்னைக்கு படம் பண்ண முடியலையா, விட்டுருங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம், ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. ஸோ இப்படி வந்துட்டு ஒருத்தரை பார்த்துக்கிறாரு அப்படின்னும் போது என்ன ஆதாயம் இருக்குது? இப்போ அமீரை தாண்டி வேற எந்த இயக்குனரை வச்சு, இப்போ ஜாஃபர் இருக்கிற காசுக்கு வச்சு இந்த 2000 கோடிலாம் சொல்கிறாங்கன்னு போது எந்த இயக்குனரை வச்சு வளைச்சு போடலாம்? அமீர் இருக்குது, ஏன்னா அமீருக்கு இப்போதைக்கு மார்க்கெட் இல்லை, அதுதான் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரி பேசுறது. அப்போ அமீர் அப்படி பார்த்துக்கணுன்ற தேவை என்ன இருக்குது? இப்போ இந்த முந்திலாம் நீங்கள் இந்த ரோட்டில் போனீங்கன்னா ஜோசியம் பார்க்குற இருப்பார், ஒரு பெரிய கண்ணாடி போட்டு பட்டையெல்லாம் அடிச்சுட்டு ஒரு பெரிய இது வச்சுருப்பார், அந்த லென்ஸ் மாதிரி வச்சுருப்பார். அவர் சுற்றி ஃபோட்டோஸாக இருக்கும், பார்த்திங்கன்னா ஜனாதிபதி கூட கைரேகை பார்த்த மாதிரி, பிரைம் மினிஸ்டர் கூட கைரேகை பார்த்த மாதிரி, இந்த மாதிரி இப்போ சிஎம் கூட பார்த்த மாதிரி ஃபோட்டோ வரிசையாக வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரியான தவறான தொழில் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு இந்த மாதிரி யாராவது பிரபலியம் கூட இருக்கிறது மாதிரி அவங்க காமிச்சிக்கிறாங்க வெளியே. அது ஏன் அமீருங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஏன்னா இவர் வேறு யாருக்கு தெரியாது, இவர் அவ்வளோ பெரிய ஆள், 32 வயசு 33 வயசு தான் அது. சினிமாக்குள்ளே இப்போ தான் என்ட்ரி ஆகிருக்கிறாரு, ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி அமீர்கிட்ட லிங்க் ஆகிட்டார். அவர் வேறு சினிமா இப்போ யாருக்கும் தெரியாது, பார்க்குற ஆளுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அவர் ஃபோட்டோ எடுக்காத ஆளே இல்லை. நீங்கள் அவர் வந்து போடுறாங்க வரிசையாக, டிஜிபி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, எம்எல்ஏ கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, எம்பி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு, பார்க்குற ஆளுக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. ஃபோட்டோ இது எல்லாருக்கும் தொடர்பா? இப்போ அந்த படத்தில் நடித்த கயல் ஆனந்திக்கு தொடர்பா, வசந்த ரவிக்கு தொடர்பா, இல்லை இவர் தெரியாமல் தான் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் பகிஞ்சாங்களே, ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு கம்பெனியை பதிவு பண்ணியிருக்காரு, இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலர் கம்பெனியை பதிவு பண்ணியிருக்காருன்னா அப்போ இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இவர் பண்ண ப்ராடக்ட்லாம் துணையா? ஆனால் யாருமே வந்துட்டு இவருக்காக பேசலை. இல்லை இப்போ வசந்த் ரவியோ நீங்கள் சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் யாரும் வந்துட்டு பேசலை. ஆனால் வந்துட்டு இவங்க யாரும் தொழில் முறையான ஒரு நிலையிலையும் தொடர்பில் இல்லை, அமீர் மட்டும்தானே தொடர்பில் இருக்கார். ஒரு சம்பவம் கூட ஒருத்தவங்க சொல்லி காமிச்சாங்க, இப்போ இந்த இறைவன் மிகப்பெரியவனுக்காக வந்துட்டு இந்த லைக் ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு இவெண்ட் ஒன்று நடத்தும்போது வந்துட்டு எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் வந்துட்டு பக்கெட் பிரியாணி கொடுத்தமிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போது ஒரு பத்திரிகையில் மட்டும் வந்துட்டு ஜாஃபருடைய பேரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு போது அமீரே பர்சனலாக ஃபோன் போட்டு கேட்டு எப்படி அவர் பேரை மிஸ் பண்ணிங்கன்னு கேட்குற அளவுக்கு ஒரு உரிமை ஜாஃபர் மேலே அவர் வச்சுருக்காரு அப்படின்போது அந்த இடம் தான் நெருடலாக இருக்குது. ஒரு தயாரிப்பாளர் செலவு பண்ணி படம் எடுக்கிறாரு, தயாரிப்பாளர் பேரே ஒரு படத்தில் மிஸ் ஆச்சுன்னா கேட்க மாட்டாங்களா? இத்தனைக்கும் அது நம்மளை நம்பி படம் போட்டு படம் எடுக்கிறாரு, சினிமா தெரியாது புதுசாக, ஏதோ இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக இப்போ தான் வர்றாரு, அவர் வயசு 34-33 வயசு தான், ரெண்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆட்கள் அமீர், நம்ம சம்மந்தப்பட்ட அந்த மங்கை பட டீமு, அந்த இந்திரா பட டீமு, இந்த ஆட்கள்லாம் தெரியும். அவருக்கு சினிமாவில் பெருசாக வந்து அறிமுகம் கிடையாது. அப்போ நம்மளை நம்பி ஒருத்தர் படம் போட்டு படம் எடுத்துகிட்டு இருக்காரு, அதை அவரை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது அவர் பேரே இல்லாமல் போச்சு நல்லா இருக்காது. அந்த ஒரு ப்ரொடியூசர் பேர் இருக்கணுங்கிறக்காக அவர் கேட்டிருக்கலாம், இவர் இந்த மாதிரி தவறான வேலையை செஞ்சுட்டு இருப்பார்னு யாருக்கு தெரியுது. ஆனால் இதில் என்னென்னா, இப்போ இந்த விஷயம் வந்துருச்சு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, யார் குற்றவாளியும் பிடிபடுவாங்க, பிடிபட்டால் கடுமையாக தண்டனை கொடுக்கணுங்கிறது மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த கலாச்சாரத்தை எந்த முலையில் கிள்ளி எறியணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும், இதில் நமக்கு மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் இப்போ இதை பற்றி பேசுகிறதெல்லாம் யார் யார் யார்? கொரோனா காலத்தில் தப்லிக் ஜமாத் போனவங்களால தான் கொரோனா பரவுச்சுன்னு பேசின ஆட்கள் எல்லாமே இன்றைக்கி இந்த இஷ்யூவை கையில் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் போதைக்கு எதிரான நோக்கம் இல்லை, அமீருக்கு எதிரான நோக்கம், அமீர் சார்ந்த சமுதாயத்திற்கு எதிரான ஒரு அவதூறை, ஒரு அவமானத்தை, ஒரு வன்மத்தை கக்கணும் அப்படின்னு அங்கங்கே உட்காந்துட்டு மூத்த பத்திரிகையாளர், மூத்த சமூக போராளி, புலனாய்வு புலி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வன்மத்தை விஷத்தை கக்கிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இது. நீங்கள் உண்மையிலேயே இப்போ திமுகவுக்கு தொடர்பு சி ஒரு பத்திரிகையாளர்லாம் பேசுகிறார், சி இன்றைக்கி இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ட்ரக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அவருக்கு அந்த சுயநினைவோட தான் பேசுகிறாரா என்னன்னு தெரியல. நீங்கள் அதனால் பாதிக்கப்பட்டு பேசிகிட்டு இருப்பாரோ, ட்ரக்ஸோடு பேசுகிறாரன்னு அதுவும் தெரியல எனக்கு, அவருக்கு வந்து சாப்பிட்டு பேசுகிறாரன்னு. இந்தியாவில் இன்றைக்கி குஜராத்தில் இருக்கக்கூடிய அம்பானியினுடைய தனியார் துறைமுகம், அந்த துறைமுகத்தில் தான் பல கோடி ரூபாய் ட்ரக்ஸு நம்ம பார்க்க செய்திகளாக வந்துக்கிட்டு இருக்குது, பிடிக்கிற செய்திகள் நம்ம அப்போ பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் இப்போ இதான் பேசலை. சரி, ரெண்டாவது இங்கே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் தொடர்பு, அவருக்கு தொடர்பு, இரவு தொடர்பு, ஒரு எம்பிக்கு தொடர்பு, விசாரணை நீளுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம், பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையில் இன்றைக்கி யார் இருக்கா? திமுக அரசாங்கம் இருக்குது. அப்போ திமுக பேர் அடிபடுது அப்படின்னா பிஜேபி சும்மா விடுமா? விசாரணை நடந்துட்டு இருக்கு, தவறு செஞ்சால் பிடிக்க போகிறோம். அதுக்குள்ளே நீங்கள் ஏன் நீங்கள் ஆளாளுக்கு விசாரணை வைக்கிறீங்க? உங்கள் கற்பனை, உங்கள் மனசில் இருக்க வன்மம், உங்கள் வன்மம் மனசில் இருக்க விஷம் எல்லாத்தையும் கக்குறீங்க. விசாரணை நடந்து முடிஞ்சு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? இல்லை விசாரணையில் இது வரைக்கும் யாரையும் கைது பண்ணியிருக்காங்களா? எதுவுமே இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை முடிவு பேசுங்க. இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காங்க அயோக்கிய பயலுங்க, இவங்களை விடக்கூடாதுன்னு நீங்கள் பேசுங்க. முதல்ல விசாரணை முதல் கட்டத்தில் இருக்குது, சம்மந்தப்பட்ட ஆள் அப்சாண்டிங்கு, மீதி ஆளுக்கிட்ட விசாரிப்பாங்க. அடுத்து யார் குற்றம் செஞ்சுருக்கோ உண்மையிலே தொடர்பு இருக்கான்னு நீங்கள் அரசாங்கம் விடாது, ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வந்து திமுக பேரும் அடிபடுறதுனால இது ஒன்று ஸ்பெஷல் கேர் எடுத்து இது பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட யார் கூடன்றது எல்லாரையுமே இன்றைக்கி விசாரணை நடத்தி கொண்டு வருவாங்க. அப்படிங்கும்போது வரட்டும், விசாரணை வரட்டும்,
பாதிக்கப்பட்டிருந்தால் அரெஸ்ட் பண்ணிட்டோம், சம்மந்தப்பட்டிருந்தால் அரெஸ்ட் பண்ணிட்டோம். அதை விட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, இதை மேல்மட்டத்து வரைக்கும் தொடர்பு இருக்குது, சிஎம்முக்கு தொடர்பு இருக்குது, ஒரு எம்பி இதை லிங்கில் இருந்தார், கண்டுபிடிங்க, விசாரணை வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு முன்னே வன்மத்தை கக்கி வசதி விஷத்தை பரப்பிடுறது இதுக்கு போனாங்க இல்லையா. நம்ம இந்த தப்லிக் ஜமாத் ஆட்கள் தான் கொரோனாவை இந்தியா முழுக்க பரப்பினாங்க. கொரோனாங்கிறது ஒரு சைனாவில் உருவாகி அங்கே உலகம் முழுக்க பரவின ஒரு நோய், ஆனால் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை கார்னர் பண்ணி இவங்க தான் பரப்பினாங்க கொரோனாவனு பரப்பிட்டாங்க. அந்த வன்மத்தை கக்கிட்டாங்க. ஆனால் அது கொஞ்ச நாளில் அது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கொரோனாங்கிறது ஒரு இன்டர்நேஷனல் ஒரு டிசீஸ், அது உலகத்தை உலகம் முழுக்க பரவிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த செய்த வன்மத்தை முதல்ல கொண்டு சேர்த்துடணும். இந்த விசாரணை அறிக்கை விசாரணை நடந்துட்டுறதுக்கு முன்னாடியே அவதூறுல இப்போ அள்ளி எறிகிறாங்க. அவர் ஒருத்தர் பேசுகிறாரு, இவர் ஒருத்தர் பேசுகிறாரு, அவருக்கு தெரியாதா, ஒருத்தர்லாம் பேசுகிறாரு. அமீருக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக இவர் தான் சோறு போட்டு வளர்க்குறாரு. ஜாஃபர் தான் அமீருக்கு வந்து இப்போ வளர்க்குறாராம், வீட்டு வாடகை கொடுக்குறாராம், சாப்பாடு போடுறாராம், ஆஃபீஸ் வாடகை கொடுக்குறாராம், எல்லாமே இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. 10 வருஷமாக இவர் போய் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி இவர் அக்கௌண்ட் எடுத்து இவர் தான் வந்து வெரிஃபை பண்ண மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கிறாரு. ஆச்சு இவருக்கு தனக்கு மனசில் தோணுனதுலாம் அவருடைய எஜமானன் கொடுக்குற அந்த சல்லி காசுகளுக்காக உட்காந்துக்கிட்டு வன்மத்தையும் விஷத்தையும் கைக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. விசாரணை நடக்குது, முடியட்டும், சம்மந்தப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும், தயாரில் இருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? இப்படி தான் வன்மத்தை இதில் எல்லா விஷயத்துலையும் தொடர்ந்து கேட்குறீங்க. இதில் என்னென்னா, இதில் இப்போ பார்க்கக்கூடிய எல்லாருமே இப்போ பார்க்க வேண்டியது, இந்த விஷயத்தை கையில் எடுத்து பேசக்கூடிய ஆட்கள் எல்லார் யார் அப்படின்னு பார்த்துட்டு அவர்கள் பேசக்கூடிய செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். சார், இப்போ அதே மாதிரி வந்துட்டு அவரோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனிலேயும் வந்துட்டு ஒரு 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஜாஃபர் சாதிக்கு இன்னொரு நபர் அமீர் சுல்தானா அதில் இருக்காருன்ற மாதிரி ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோமே. அப்படின்னும் போது அப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனிலையும் சேர்ற அளவுக்கு என்ன சொல்கிறது? இது எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவலுங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் இருக்கிறப்ப அவர் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எப்படி வெளியே வரும்? ஒரு டாக்குமெண்ட்டும் வெளியே வராது, முழுக்க முழுக்க அவங்க கண்ட்ரோலில் போயிருக்கும். அப்படி சம்மந்தப்பட்ட ஆள் அப்படி இருந்தாருன்னா அதுக்குண்டான விசாரணைக்கு அவர் விளக்கம் கொடுத்துட்டு போகிறாருன்ற ஒரு ஓடி ஓடி இல்லைங்க, உட்காந்துருக்கங்கிறாரு. அமீர் அவர்கள் கூட நெருங்கி பழகக்கூடியவர்கள், அவர் கூட பயணித்தவர்கள், அவர் கூட ஒர்க் பண்ண ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். அமீர் வந்து ஒரு இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைப்படி வாழக்கூடியவர். அவருக்கு மது பழக்கமோ போதை பழக்கமோ வட்டிக்கு வாங்குறதோ வட்டிக்கு கொடுக்குறதோ விபச்சாரமோ எதுவுமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. பெருசாக அவருக்கு சொத்து பத்தும் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டிலாம் இருக்கார். இவங்க சொல்கிறாங்க 2000 கோடி, இது எல்லாத்துலேயும் ஒரு பார்ட்னராக இருந்தாருன்னா எங்கள் சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. இவங்க சொல்கிற கணக்கு பிரகாரம் 2000 கோடினா ஒரு 2000 கோடிக்கு எவ்வளோ பெரிய வீடு வாங்கலாம், அதில் 1% வச்சா கூட இன்றைக்கி பெரிய பங்களாவில் கூட்டிருக்கலாமே. இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கார். 10 வருஷமாக இவர் பார்ட்னராக இருக்காரு, 10 வருஷமாக இவருக்கு தொழில் பார்ட்னரு, 2000 கோடிக்கு இருக்குன்னா வாடகை வீட்டில் இருக்காரு. இல்லை ஒரு சுமே வந்துட்டு நம்ம டக்குன்னு 2000 கோடியை வெளியில் காமிச்சிட்டா மாட்டி போங்கிறதால அந்த மாதிரி ஏதாவது எங்கள் 2000 கோடியை காட்ட வேணாங்க. ஒரு 1 கோடிக்கு ஒரு வீடு வாங்கக்கூடாது. அவர் இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அமீர் கூட பழகியவர்கள், அவர் கூட பணியாற்றியவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஒழுக்க நெறிமுறையில் வாழ்கிறவர். குறிப்பாக மது போதைகளுக்கு எதிரான ஆட்கள் ஒன்றொன்று விஷயம் சொல்லணும்னா அவர் கூட உதவியாளராக இருக்கவங்க அந்த மாதிரியான பழக்கம் தான் அவர் அமுச்சு விட்டுருவார். அவர் வச்சுக்க மாட்டார், வச்சு பெருமாள் வச்சுக்கிற மாட்டார். அந்த மாதிரியான பழக்கங்கள் உள்ள ஆறுல கூட வச்சுக்கிற மாட்டார். அந்த மாதிரி தானும் அப்படி இருக்கணும், கூட இருக்காள் அப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடியவர். அவர் ஒரு மதுக்கு ஏற்றுமதிக்கு வந்து அவர் தொடர்பு இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ப முடியாத விஷயமாக சொல்கிறாங்க. கூட இருக்கக்கூடிய அவர் கூட பயணித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் அவரை பற்றி. நீங்கள் அவரை வந்து திருப்பி வந்து அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு, 10 வருஷமாக வந்து அவர் தான் சாப்பாடு போட்டுட்ருக்காரு, அவர் ஆஃபீஸ்க்கு வருது. அவர் பொதுவாகவே ஒரு சினிமா கம்பெனியில் அவர் படத்தில் நான் ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கதை பிடிச்சி போச்சு படம் பண்ணணும்னா ஆஃபீஸ் போட்டு கொடுக்கும் சார்னு கேட்போம். அந்த பட நிறுவனம் அந்த இயக்குநருக்கும் அந்த பட வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டு கொடுப்பாங்க. இப்போ சூப்பர் குட் மாதிரி கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெர்மனெண்ட்டாகவே இந்த மாதிரி டிஸ்கஷனுக்கு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும் தனியாக. அவங்க ஒரு நாளைக்கு 4-5 படம் போயிட்டு இருக்கிறதுனால அந்தந்த கம்பெனி அந்தந்த டைரக்டர்ஸ்க்கு அந்தந்த இடத்துல ஆஃபீஸ் போட்டு கொடுப்பாங்க. அப்போ அந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த ஆஃபீஸ் ரெண்டல், இவர்களுக்குள்ளான சம்பளம் எல்லாமே கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைரக்டர் இருந்தார், ஒரு பிரபலமான சூப்பர் சில்வர் ஜூபிலி படம்லாம் கொடுத்த டைரக்டர். அவர் இப்போ சீரியல்லாம் நடிச்சிட்ருக்கார். அவர் ஒரு கம்பெனியில் போய் அவர் ஒரு கம்பெனியில் கதை சொல்லி ஓகே பண்ணி அந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே போயிட்டார்னா அந்த படம் முடிஞ்சு வெளியில் வர வரைக்கும் அவர் போட்டுக்கிற துணிமணி முதல் கூட கம்பெனி தான் பார்க்கும். அவர் டெய்லி ஷூட்டிங் செய்த சாப்பாடு கேரியரில் வருது, அந்த சாப்பாடு வீட்டுக்கும் போயிடும். அவர் வீட்டுக்கு அவர் வந்து வெறும் ஆளாக வருவார். படம் பிடிச்சி வெளியில் போகிற வரைக்கும் அத்தனை செலவையும் அது கம்பெனி தான் எடுத்துக்கும். இது சினிமாவில் ஒரு எழுதப்படாத ஒரு விதி, இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இவர் படம் பண்ணுறாரு, அந்த படத்துக்கு இவர் ஆக்சுவலாக அவருடைய ஆஃபீஸ் தான். இது அதுவுமே நம்பகத்தனமான விஷயமாக தெரியல. அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்றார். இப்போ என்னென்னா இவர் அமீர் வந்து இப்போ சமீப காலமாக வந்து குறிப்பிட்ட ஒரு இதுக்கு மேலே எதிர்நிலையில் பேசுகிறாரு, நியாயமான சில விஷயங்களை பேசுகிறாரு.
அது காமனாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அவர் பேசக்கூடிய விஷயம் போய் சேருது. சரி, இப்போ நீங்கள் எதிர்மறைன்னு சொல்கிறீங்களே, இப்போ உடச்சே பேசுவோமே, அப்போ பிஜேபிக்கு எதிராக பேச இருந்தாலும் அமீர் மாட்டார்ன்ற மாதிரி சொல்கிறீங்களா? அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள் எழுத்து பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதை இந்த அமீர் விஷயம் ரொம்ப ஒரு மடங்கு தனியை குடிச்சிட்டு தவிர்றது யார்? பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆட்கள், பிஜேபிக்கு ஆதரவான ஆட்கள் இவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதோடு சேர்த்து திமுகவை சேர்த்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து போதை கலாச்சாரம் திமுக ஆட்சி வந்த பிறகு போச்சு, பார்த்தீர்களா? 2000 கோடி ரூபாய்க்கு நான் ட்ரக்ஸு குடோன் வச்சு மாட்டினது எங்கே? தமிழ்நாட்டிலையா? டெல்லியில் குடோன் வச்சுருக்கான், 2 வருஷமாக குடோன் வச்சுருக்கேன்றான். டெல்லியுடைய போலீஸ் யாருடைய கண்ட்ரோல் இருக்குது? உள்துறை அமைச்சருடைய கண்ட்ரோல் இருக்குது. இப்போ 2 வருஷம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அவன் தான் திமுகவுக்கு தொடர்பு இருக்குன்னா தமிழ்நாட்டில் வச்சுருக்கணும். அவன் தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதா? தமிழ்நாட்டிலேருந்து கடத்த முடியாதா? அப்போ இது எல்லாமே ஃப்ராடு பண்ணுறவங்க எங்கனாலும் பண்ணுவாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்துன்னு சொல்லிட்டு அவன் பண்ணியிருக்கான். அப்போ அவனுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கொடுத்த ஆஃபீஸர் சேராரு. ஒரு தயாரிப்பாளர் சங்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் சங்கத்தில் இவன் ஃப்ராட் செஞ்சால் பதிவு விட்டுருப்பாங்களா? ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ராட் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்களா? கவர்மெண்ட் நாம்ஸ்க்கெலாம் ஒத்து போய் தானே கொடுத்துருக்கான். ஃப்ராடு பண்ணுறவனுங்களுக்கு ஜாதியோ மதமோ மொழியோ கிடையாது. அவனுக்கு பணம் தான் கடவுள். அவன் அது சம்பாதிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரீம் என்னாலும் போவான். ஆனால் இந்த அமீர் இந்த ஜாஃபர் இஷ்யூவில் வந்து ஒரு சமூகத்தை காரணம் பண்ணி சேற்றை வரை தூத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வேறு ஒரு காரணத்தில் போயிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு தொடர்பு, திமுக ஆட்சி வந்து 3 வருஷம் ஆச்சு. அப்போனா தமிழ்நாட்டிலே கூட வச்சுருக்கணும். அவன் தமிழ்நாட்டிலேருந்து கடத்தல் பண்ணியிருக்கணும். ஏன் டெல்லியில் போய் பண்ணியிருக்கேன்? அங்கேயும் வெளிநாடு அனுப்புறது ஈஸியாக இருக்கும். ஏன் தமிழ்நாட்டில் ஏர்போர்ட் இல்லையா? சென்னையில் ஏர்போர்ட் இல்லையா? இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இங்கே அழகாக இருக்குது. எல்லா நாட்டுக்கும் இங்கே டைரக்ட் ஃப்ளைட் சர்வீஸ் இருக்குது. இங்கே இவனுக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தால் இங்கே கூட வச்சுருக்கக்கூடாதா? ஏன் போய் டெல்லியில் வைக்கிறான்? அப்போ இவங்களுக்கு வந்து எந்த விதமான அரசியல் பின்புலமோ மத பின்புலமோ சாதியோ கிடையாது. இந்த மாதிரியான தவறான வேலைகள் செய்வதற்கு பணம் தான் அவர்களுக்கு கடவுள். அந்த பணம் சம்பாதிப்பதற்காக எக்ஸ்ட்ரீமாக போவாங்க, மாட்டினா கம்பின்வான். இதுதான் அது. இதுவும் சாதாரண ஒரு மனிதன் செய்யக்கூடிய தவறுக்கு அது அரசாங்கம் என்ன தண்டனை கொடுக்குமோ கொடுக்கட்டும். அதை விட்டுட்டு இது நின்று ஆளே வச்சாலும் எல்லாரையும் சேர்ந்து, சரி ஏன் இவ்வளோ பேசக்கூடிய ஆட்கள் மற்ற டெக்னீஷியன் மற்ற 2 படம் இருந்துச்சு. அதை 2 படத்தை பற்றி பேர் கூட தெரியுமா உங்களுக்கு? ஆனால் அவங்க யாரும் கூட காஃபி ஷாப் வைக்கலையே, அதனால தானே கேட்கல. காஃபியாவது குடிச்சிருப்பாங்கல்ல? காஃபி குடிச்சிருப்பாங்க, காஃபி ஷாப் வைக்கலையே சொல்கிறேன். இவர் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார், அதுதான் காரணம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொல்கிறேன். இவரை மட்டும் ஏன் காரணம் பண்ணுறாங்க? இவர் வந்து நடிகராகவும் இருக்கிறார், ஒரு வழியை அறியப்பட்ட ஒரு இயக்குநராகவும் இருக்கிறார். ரெண்டாவது, அவர் அந்த 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 பாப்புலாரிட்டியை அந்த ஜாஃபர் பயன்படுத்தியிருக்கார், மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய கடை திருப்பிழாவுக்கு இவர் போனாருன்னா அதனால் தெரிஞ்ச நடிகர்கள் வருவாங்க, அந்த கடைக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்ங்கிறதுக்காக இவரை பயன்படுத்திக்கிட்டார். மற்ற 2 படத்தையும் டைரக்ட் பண்ணுறாங்க இல்லையா? அந்த டைரக்டருடைய டைரக்டரோ அது ஹீரோவோ டெக்னீஷியன் யாரோ தெரியுமா உங்களுக்கு? இதுவரைக்கும் யாரும் தெரியாது. அமீர் ஜாஃபர் சாதிக் பேர் ஒரே பேர் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். அது ரெண்டாவது, இவர் கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்கிறதுனால அந்த அவருடைய மற்ற பிஸ்னஸ்லாம் போய் காஃபி ஷாப்புக்கு மற்ற அந்த இது ஹோட்டல்ஸ்க்கெலாம் போயிருந்ததுனால அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. விசாரணை நடக்குது, விசாரணை நடந்து அதில் யார் தவறு பண்ணியிருந்தாலும் அவங்க தண்டனை எடுக்க நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, தண்டனை கொடுக்க போகிறாங்க. இவர் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை, அவருக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. நான் இந்த மாதிரியான மன ஆளில் கிடையாது, நான் ஓடலை ஒளியலை, நான் இந்த மாதிரி சித்தாந்தத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கேன், எந்த விசாரணைக்கும் தயார் நிலையில் இருக்குன்னு அறிக்கை கொடுத்தாரு. அறிக்கை வரட்டும், விசாரணை நடக்கட்டும், அடுத்து என்ன நடக்கணுமோ கவர்மெண்ட் முடிவு பண்ணும். அதுக்கு முன்னாடி ஏன் குதிக்கிறீங்க அன்றைக்கி? அதே யாராக இருந்த கொரோனா பரப்பணும்னு பேசினக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தீங்களோ அதே ஆட்கள் இந்த விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. ஸோ அப்படி நீங்கள் சொல்ல வரது என்ன அப்படின்னா, அமீர் ஜாஃபர் இந்த பேர் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான் டார்கெட் பண்ணி அடிக்கப்படுறாங்கன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாமா? அந்த பேர் ஒரே பேர், பேசக்கூடிய ஆட்கள் யார், அதுக்கு எதிரான ஒரு அதான். அப்போ என்ன மனநிலை? ரொம்ப சிம்பிள். நீங்கள் பேசுகிற ஆள்லாம் யாருன்னு நீங்கள் அவங்களுடைய பேக்ரவுண்ட், அதுக்கு முன்னாடி பேசின வீடியோக்கள், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா இவங்க ஏன் இதை பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சது. சிம்பிள் மேட்டர், அவ்வளோதான். பேசக்கூடிய ஆட்கள் யார் பார்க்கணும், பேசக்கூடிய யாருன்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் உள்ள இதை பார்த்துட்டா விஷயம் கிளியர் தெரிஞ்சிடும். ஆனால் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கைமோ எடுக்க போகிறாங்க. சரி, ஆனால் ஒன்றே ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். இதில் எல்லாரும் பேசுறது யாருன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது, இது வரைக்கும் அமீரை பற்றி மேக்ஸிமம் வந்துட்டு இந்த சம்பவத்தை வச்சு எல்லாருமே நெகட்டிவாக தான் பேசியிருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் சாதகமாக பேசுறீங்க அப்படின்னு போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உண்மையாக பேசுறீங்கன்ற அந்த ஒரு நிலையை தாண்டி இதை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? யதார்த்தத்தை பாருங்கள். நான் சொன்ன விஷயத்தில் யதார்த்தத்தை பாருங்கள். நான் என்ன சொன்னேன், அவருக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. விசாரணை நடக்கட்டும், அவர் தண்டனை தப்பு செஞ்சதால் தண்டனை கொடுக்கட்டும், விசாரணை முடிய வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்கப்பான்றேன். உங்களுடைய மனசில் இருக்க வன்மத்தில் ஏன் கக்குறீங்க? உங்கள் மனசில் இருக்க விஷத்தில் ஏன் போய் கொட்டுறீங்க? ஒட்டு மொத்த ஒரு சமுதாயத்து மேலேயே ஏன் போய் இது ஊற்றுறீங்க, சேரவாரை ஊற்றுறீங்க? விசாரணை நடக்குது, தவறு செஞ்சால் தண்டிக்கப்பட்டோம், இந்தியாவில் கூடிய உச்சபட்ச தண்டனையை கொடுக்கட்டும். நான் சப்போர்ட்லாம் பண்ணி பேசலை, கொஞ்சம் அமைதியாக இருக்க விசாரணை முடியட்டும். அதுக்குள்ளே நீங்கள் ஏன் கதறீங்கன்றேன். ரொம்ப நன்றி சார். நேரத்தை இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு.
GT Holidays, South India's number one travel brand.